Hi student, this is Silam Max Tuition, 11th standard, example 2.24. Solve x plus 1 divided by x plus 3 less than 3. So, the x kind of value number find pannu. So, first, the 3 left side eduthukalam. Appo x plus 1 divided by x plus 3 minus 3 is less than 0. With cross product pannu pothu, x plus 1 minus 3 into inga x plus 3 whole divided by x plus 3. Is less than 0. Okay, appo x plus 1 as it is, the minus 3 ala ulla multiple pannumbodhu minus 3x aduthu inga minus 9 whole divided by in the x plus 3 is less than 0. Aduthu idu rendu like terms appo minus 2x idu rendu like terms appo minus 8 divided by x plus 3 is less than 0. Ipo inda 2 term irundhu common ah namba minus 2 eduthutona inga idu x plus 4 aidum. Denominator la x plus 3 as it is irukum is less than 0. Total la number ipo or minus 2 ala divide pannona inda minus 2 cancel aayitu namakku numerator la x plus 4 matum irukum denominator la x plus 3 irukum both side namba or condition apply pannumbodhu inequality porth varaikum less than ah irundhadana adu greater than ah change aayidum. Okay, ipo x kana value in the x plus 4 divided by x plus 3 vandu 0 vida more than ah irukum. இப்போ இதில் எக்ஸ்க்கான வேல்யூ எந்தெந்த பிளேஸில் ஜீரோ ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். அதுக்காக ஜீரோக்கு ஈக்குவட்டிங் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஓகே, ஒருவேளை எக்ஸுக்கு மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். இங்கே மைனஸ் ஃபோர் அப்ளை பண்ணோன்னா ஜீரோவாக கிடைச்சிரும், அதாவது ஜீரோ டிவைடட் பை நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். எனிவே நமக்கு ஜீரோ தான். அப்போ இங்கே மைனஸ் ஃபோரும் மைனஸ் த்ரீயும் வரக்கூடாது. ஸோ ஒரு நம்பர் லைனில் சி மைனஸ் இன்ஃபினைட் டூ ப்ளஸ் இன்ஃபினைட், இங்கே பிரேக் ஆகிறது மைனஸ் ஃபோர் அண்டு மைனஸ் த்ரீ. ஸோ இங்கே கிளாஸ் இன்டர்வல் ஒன் டூ த்ரீ கிளாஸ் இன்டர்வல்ஸ் கிடைச்சிருக்கு. எந்த கிளாஸ் இன்டர்வலில் இந்த வேல்யூ வந்து நமக்கு மோர் தென் ஜீரோவாக கிடைக்குதுன்னு இப்போ செக் பண்ணணும். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அண்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதில் போத் ஆர் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் ஜீரோ விட மோர் தனாக கிடைக்கும், நெகட்டிவாக இருந்தாலும் அவுட்புட் நமக்கு மோர் தென் ஜீரோவாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போத் ஆர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், வி கெட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே, இப்போ பிரேக் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இன்டர்வல், இப்போது சைன் ஆஃப் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், அடுத்து சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, அடுத்து சைன் ஆஃப் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினைட்லேருந்து மைனஸ் ஃபோர் வரைக்கும். ஸோ மைனஸ் ஃபோரை விட லெஸ் தனாக இருக்கிற வேல்யூனா நான் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் சூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே மைனஸ் ஃபைவ் அப்ளை பண்ணோன்னா இது எனக்கு நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். ஸோ எனிவே நெகட்டிவ் வேல்யூவை நெகட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அடுத்து ஃபோர் டு த்ரீ, அப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ. ஸோ இதுக்கு பிட்வீனில் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவை இங்கே எக்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும், இங்கே அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் கிடைக்கும். ஓகே, அப்போ பாசிட்டிவ் டிவைட் பை நெகட்டிவ்னால் நமக்கு அவுட்புட் வந்து நெகட்டிவ் தான் கிடைக்கும். இப்போ தேர்டு மோர் தென் மைனஸ் த்ரீ, அப்போ மைனஸ் த்ரீலேருந்து ரைட் சைடு இன்ஃபினைட் வரைக்கும்னா நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக ஜீரோ சூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோ சூஸ் பண்ணிட்டோம்னா இங்கே கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அது ஃபோர், இங்கே கான்ஸ்டன்ட் த்ரீ, அதுவும் நமக்கு ப்ளஸ். சி ரெண்டுமே நம்ம பாசிட்டிவில் கிடைக்கிறதுனால நமக்கு அவுட்புட்டும் பாசிட்டிவில் தான் கிடைக்கும். சி இதிலிருந்து இந்த பிரேக்லேயும் இந்த பிரேக்லேயும் நமக்கு கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவ். ஸோ இந்த ஒரு பிரேக்கில் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சதுனால இது எக்ஸிஸ்ட் ஆகலை. Therefore, இதிலிருந்து இங்கே த சொல்யூஷன் சி மைனஸ் இன்ஃபினைட்லேருந்து மைனஸ் ஃபோர் வரைக்கும் இருக்குது, இது ரெண்டுமே ஓப்பன் ப்ராக்கெட் தான், ஏன்னா மைனஸ் ஃபோர் இங்கே அப்ளை பண்ண முடியாது. அடுத்து யூனியன் ஆஃப் இங்கே மைனஸ் த்ரீலேருந்து ரைட் சைடில் இன்ஃபினைட் வரைக்கும். ஓகேவா, இங்கே அந்த த்ரீயும் அப்ளிகேபிள் இல்லை, மைனஸ் ஃபோரும் அப்ளிகேபிள் இல்லை, அதனால தான் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.